டேய் வாங்க என்னடா எப்பறா மாமியார் வீடு வசதி என்ன கேக்குறீங்க நீங்க பாத்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சிங்க தேனோ விருந்து தான் நல்ல குடும்பம்னே ஆடடட பொண்ணுக்கு தங்கமான மனசு ஆச்சோச்சோச்சோ இப்ப எப்படி படுக்கல மாமியார் வீடு தானா அம்மா நீ மாமியார் வீட்டுக்கு போ வா அங்கேயே படு அத நான் வேண்டான்னு சொல்ல ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள் தெரியாம உன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா ஹாய் டேய் நம்மாளு அடடே வாங்க 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 போறாங்க போ வாங்க எங்க வந்தீங்க நான் டவுனுக்கு போயிருந்தேனா உங்க ஞாபகம் வந்தது உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன் ஐயோ இது எதுக்குங்க நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணனும் எங்க அப்பா மில்ல கட்டறாருல அத பாத்துட்டு வரேன் பர்த்துமா உங்க அப்பா மில்ல கட்டறாருங்களா பை டார்லிங் பை பை ஓய் ஓய் பாத்தியாடா எங்க மாமனார் மில்ல கட்டறாரு ரைஸ் மில்ல இருக்கா இருக்கட்டுமே உன்னால பல்லே கட்ட முடியாது டேய் இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு என்னன்னா அது கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு எனக்கு அமைஞ்சது இப்படி உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான் போ போடா இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா நீ வாழ்க வாழ்க கவிஞ அந்த நேரம் அவத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏராசா என்ன நிலவு பிடிக்கலாம்னு குரங்கு வந்து நிக்குது டேய் படங்க டேய் எங்கடா உன் கண்ணை காணோம் கண்ணாடிக்கு உள்ள இருக்கு கண்ணாடி போட்டிருக்கியா ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா ஒரே கருப்பா இருக்கு நீ எல்லாம் கண்ணாடி போடுறதா ஒண்ணு வெள்ளையில போடு இல்ல மஞ்சள்ல போடு அப்பதான் தனியா தெரியும் அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும் நோ காதல் காவியமே இருக்கு என்னப்பா அது பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பதிக்கும் இல்லையா அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன் ஓ இது ஏன் அனுமதிக்காக இல்ல அவ அனுமதிக்காக அப்படியா எஸ் சார் நீ போப்பா ஏ தெலுங்கு கரப்பம்பள டேய் அங்க துப்பு அங்க துப்பு ஏன் நீ இனிமே உன வேலைக்கே வச்சுக்க மாட்டேன் உன் புருஷனுக்கு யார் கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது அவ கண்ணாடி போட்டுக்கு எப்படி இருக்கு தெரியுமா யானைக்கு நல்லெண்ணெய் பூசுற மாதிரி மிருமிருன்னு இருக்கு நான் கிட்ட போய் பேச முடியல நாத்த அடிக்குது அவன மாதிரி ஆளுகள கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசென்டா ஆளுகள இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது அப்ப எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு ஐயா நான் தீஸ்ரா சாமி இந்த யார் தீஞ்சது வாளை தீஸ்குன சாரு அவனே தீஞ்சிட்டானா நான் ஒத்துன்னு செத்தானோ வாளை கேக்கனே லேது அவன் கேக்கவே மாட்டான் கோக்கனா பைய அந்துக்கே நான் வாள் தக்கற ரெண்டு ரோஜுல மாட்டறானே லேது என்னது ரெண்டு ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா அம்மா உங்ககிட்ட பேசினா பல்லு பேடலாம் வலிக்குது நீ பொண்டி நான் சூஸ்தாம வஸ்தானே பொண்டி ஒரே குர்ரவாடு இப்படியே வஸ்தான்றா நின்ன சம்பேஸ்தான்றா ஒரே இறாடா ஏமி இது என்ன பாருங்களா சார் எஸ் நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா தாராளமா போட்டு பாருங்களே ஐயோ ஐயோ என்ன உடைச்சு விட்டீங்க உன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பினாயலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா என்ன சொல்லு 60 ஏக்கர்ல மில்லு நான் கண்ணாடியும் போடலாம் கார் வச்சுக்கலாம் என்ன எதுக்கிட்டாலும் என் கூட போட்டி போடுற நான் வேற நீ வேற இந்த லுக்கே ராயல் லுக்குடா போடா போய் டிக்கெட் கொடு சில்லறை கையாடல் பண்ணிடாத பாடு அடேடேடே பாப்பா வணக்கம் என்ன எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா அது வந்து அத ஏன் கேக்குறீங்க நம்ம தம்பி தான் அடம் பிடிச்சிட்டு இருந்த அந்த லாரிக்காரங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு சமாளிச்சு நம்ம காய்கறி லோட பூரா கரை சேர்த்துருச்சு ஒரு புதினா கத்த கூட மிச்சம் நிக்கலன்னா பாத்துக்கங்களேன் என்ன கணக்கு பெரியவர்கிட்ட போய் இதெல்லாம் பெருசா சொல்லிக்கிட்டு ஐயா பெத்த பிள்ளைங்கள நினைச்சு வளர்த்து ஆளாக்கணும் உங்க காய்கறி எல்லாம் அடிக்க போறது என் மனசுக்கு தாங்கல அதனால அடிக்கிற மாதிரி அடிச்சு அணைக்கிற மாதிரி அணைச்சு எப்படியோ எல்லாரோடையும் ஏத்தி அமிச்சிட்டாங்க பலே 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 பழகின தோஷத்துக்காக பக்கத்து ஊருக்கார மேல இம்பு டக்கறியா நீ சாதாரண வேலையா பண்ணிருக்கிற உக்கர் உக்கர் தெய்வான போய் காப்பி கொண்டா தம்பி நீ மட்டும் இந்த காரியத்தை பண்ணலனா எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்திருக்கு தெரியுமா நான் நஷ்டம்னு சொல்றது பணத்தை இல்ல அம்புட்டு பேரோட உழைப்பு அவன் வேர்வைய விட்டுலவா விளைய வச்சிருக்கான் அம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிடு சாப்பிடு தம்பி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இனிமே விளைய வைக்க வேண்டியது என் வேலை வியாபாரம் பண்ண வேண்டியது உன் வேலை
சுருக்கமா சொல்ல போனா டவுன்ல நம்ம ஏஜென்ட் நீதான். ஐயா உனக்கு ஏதாவது ஆட்சேபம் இருந்தா சொல்லு, ஏன்னா உனக்கு தியேட்டர் அது இதுன்னு ஏற்கனவே நிறைய ஜோலி. நான் வற்புறுத்துறதா நினைக்கலனா இத நீ செய்யலாம். இது வற்புறுத்தல இல்லைங்க, வரப்பிரசாதம், எனக்கு கிடைச்ச பாக்கியம். அடாடாடாடாடா என்ன வார்த்தை, என்ன வார்த்தை! அடே வந்த வம்சம் அப்படி. தம்பி வியாபாரம் பேசுவோமா? இதுவரைக்கு நீங்க செஞ்சதுக்கு இனிமே செய்ய போறதுக்கு எல்லாத்துக்குமா சேர்ந்து நான் என்ன செய்யணும் கேளுங்க. நின்றுட்டு இருந்தோம், சரிசமம் உட்கார வச்சு பேசுனீங்க. வேலைக்காரி கையால காப்பி கொடுக்காம வீட்டுக்காரம்மா கையால காப்பி கொடுத்தீங்க. உங்ககிட்ட வியாபாரம் பேச எனக்கு வார்த்தை வரலீங்க. நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா உங்க ராசியான கையால ஒரு 1 ரூபாய் காசு கொடுங்க, அது போறோம். இது வரைக்கும் உன்னை மனுஷனா தான் பார்த்தேன், இப்பதான் உன் மனச பாக்குறேன். இருவர தம்பி, நான் இது வரைக்கும் மண்ணை பேத்தவனை தான் பார்த்துருக்கிறேன், மலையவே பேத்தவனை இப்பதான் தம்பி பாக்குறேன். கணக்கு வெடிகுண்டு வைக்க வேண்டிய இடத்துல இப்போதைக்கு வெத்தலை தான் வச்சிருக்கேன். ஐயா வரல. தம்பி நீங்க சின்ன புள்ள, 1 ரூபாய் காசு கேட்டீங்க, நான் அப்படி செஞ்சிட முடியுமா? உங்க தங்க மனசுக்கு இந்தாங்க 1 சவரன் காசு. ஐயா என் மனசு சொன்னீங்க, உங்க மனசு சவரனுங்கிறத கொடுத்தே காட்டிட்டீங்க. நல்லாரு, நல்லாரு, நல்லாரு. அடாடாடாடாடா பெரிய இடத்து புள்ளடா.